கோவையில் போராட்டம் நடத்த முயன்ற திமுகவினரிடம் காலில் விழாத குறையாக காவல்துறையினரை கெஞ்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் ஸ்டாலின் குறித்து சீமான் பேசினால் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று கூறி திமுகவினர் மிரட்டும் வகையில் போலீசாரிடம் தெரிவித்து காத்திருந்தனர். அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தது. ஒரு கட்டத்தில் திமுகவினர் சீமான் குறித்து அநாகரிகமாக கோஷம் போட்டதால் சமாதான முயற்சியை கைவிட்டு திமுகவினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல் வாகனத்தில் ஏற்றினர். அப்போது திமுகவினர் சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் கீழ்த்தரமாக வசைப்பாடியதால் அருகே இருந்தவர்கள் அருவறுப்படைந்தனா்.